விவஸ் வெல்கம் டு ஆதிரஸ் கிச்சன். நான் இன்னைக்கு இந்த இரண்டு செடிகளை ஒன்றாக வளர்த்தால் எல்லா செல்வங்களையும் காந்தம் போல வீட்டுக்குள்ளே இழுத்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்க. அது என்னென்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிரஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு சில செடிகள் வந்து என்ன பண்ணுன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு செல்வ நிலையை உயர்த்தும். ஒரு சில நிறைய நீங்கள் அந்த மாதிரி செடிகளை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபஸ்ட்டு என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா துளசி, அடுத்தது வந்து கற்பூரவள்ளி, அடுத்தது மணி பிளான்ட்டு, அடுத்தது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தொட்டாசுருங்கி. தொட்டாசுருங்கின்னு சொல்லுவாங்களா, தொட்டாசின்னிங்கன்னு சொல்லுவாங்க அந்த செடி. இதெல்லாம் நம்ம சாதாரணமாக வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகள் தான். அடுத்தது வந்து பன்னி மரம்லாம் கூட வீட்டில் வளர்த்தோம்னா சின்னதாகவே ஒரு ஜாடி வச்சு நீங்கள் வளருங்க. அது ரொம்ப நம்ம ஜாடிக்கேற்ற மாதிரி தான் அது வளரும், ரொம்ப ஹைட்டாலாம் வளராது. இந்த ஒரு செடிகள்லாம் என்ன பண்ணுன்னா வீட்டுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனாகவே கொண்டு வரும். நல்ல வீட்டுக்குள்ளே நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை பரப்புறதுக்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை அது கொடுக்கும். இந்த நான் வந்து இதில் என்ன போட்டிருக்கேன், ரெண்டு செடியை ஒன்றா வளருங்க அப்படின்னு போட்டிருக்கேன் இல்லைங்களா. அது வந்து ரொம்ப நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ரெண்டு செடிகளும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த இதில் இடத்துல இருக்கிறது வந்து துளசி செடி தான். துளசி செடி வந்து வீட்டுக்கு ஒரு துளசி செடி கண்டிப்பாக நம்ம வைத்தே ஆகணும். நம்ம வந்து வீட்டில் ஒரு துளசி செடி வச்சுருந்தோம்னா மகாலட்சுமியை நம்ம வீட்டில் வாசம் பண்ணுறதா தான் அர்த்தம். அது வந்து கொஞ்சம் வாடனா கூட ஒரு சிலர் இப்போ என்கிட்ட கேட்குறீங்க இல்லைங்களா, அம்மா அந்த துளசி செடி வாடி போச்சுமா, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குதுமான்னு சொல்லி கேட்குறீங்க இல்லைங்களா. அதே மாதிரி தான் அது தெய்வம் மாதிரி நமக்கு மகாலட்சுமி நம்ம வீட்டில் குடியிருக்கிறதா அர்த்தம். அந்த துளசி செடியை நம்ம தினமும் வணங்கி வந்தாலும் ரொம்ப நல்லது. அது கூட என்ன செடியை நம்ம வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த தொட்டாசுருங்கி அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இது வந்து நர்சரி கார்டனில் நீங்கள் வந்து செடியெலாம் விற்கிறாங்க இல்லைங்களா, அங்கே போய் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த தொட்டாசுருங்கி செடி கொடுப்பாங்க. சின்னதாக சின்னதாக வச்சா போதும். அந்த செடியை வந்து முடிஞ்சால் ரெண்டு செடியை ஒரே ஜாடியில் வச்சு வளர்க்க முடிஞ்சால் வளங்க, அப்படி இல்லை ஒரே ஜாடியில் வச்சால் ரொம்ப நல்லது. ஒரு பெரிய ஜாடி வாங்கி அதில் வந்து ஒரு துளசி செடியும் ஒரு தொட்டாசுருங்கி ரெண்டத்தையும் ஒன்றா இணைச்சி நீங்கள் வளர்த்து பாருங்களேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு எல்லா செல்வ வளங்களையும் அது இழுத்து கொண்டு வரும். எல்லா செல்வமும் என்ன செல்வம் உங்களுக்கு கேட்குறீங்களா, பிள்ளை செல்வம் கேட்குறீங்களா, கல்வி செல்வம் கேட்குறீங்களா, இல்லை வீட்டில் பணம் கேட்குறீங்களா, பணத்துக்கு தான் எனக்கு கஷ்டமாக இருக்குதுமான்னு கேட்குறீங்களா, இது எல்லா ஒரு எந்த ஒரு நெகட்டிவும் நம்ம வீட்டில் நடக்காமல் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனையே கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ரெண்டு செடிகளும். ஆனால் அந்த ரெண்டு செடி வைக்கிறதோடும் இல்லாமல் நல்ல ஒரு கவனிப்பு வைத்து அதுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுத்து நம்ம அந்த செடியை வந்து நம்ம வளர்க்கணும். அதுக்கு வந்து நம்ம வெள்ளிக்கிழமை என்ன பண்ணணும்னா அதுக்கு பூஜை பண்ணணும், கோலம் போடணும், மஞ்சள் குங்குமம் வைக்கலாம். அந்த ஜாடிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கலாம். எந்த திசையை பார்த்து நீங்கள் வைக்கணும்னு இப்போ கேட்பீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், கிழக்கு திசை தான் அந்த இந்த ரெண்டு செடிகளுக்கும் நல்ல ஒரு இடமா இருக்கும். கிழக்கு நோக்கி இருந்தால் ரொம்ப நல்லது இந்த செடிகள் ரெண்டும். இதை நீங்கள் வைக்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செழிப்பு உண்டாகும் உங்கள் வீட்டில். நீங்கள் வச்ச ஒரு ரெண்டு நாள்லேயே கேட்காதீங்கம்மா, ரெண்டு நாள் நான் வச்சுட்டேன் எனக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு 10 நாள் 5 நாள்லாம் கூட கேட்கவே கூடாது. நம்ம வச்சுட்டு அதை எப்பவும் போல் நீங்கள் வணங்கிட்டு வாங்க. அந்த ரெண்டு செடிக்கும் அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது. இந்த துளசி செடியும் ரெண்டாவது கூட சேர்ந்து தொட்டா சுணுங்கி தொட்டா சுருங்கி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை ரெண்டுத்தையும் எடுத்து அந்த செடி ஒன்றா வளர்த்துவாங்க. சப்போஸ் அப்படி ஒன்றா வளர்க்க எனக்கு தொட்டி இல்லைம்மா, நான் தனித்தனியாக வச்சுருக்கிறேம்மா. இப்போ கமெண்ட்ஸில் பிள்ளைங்க கேட்பாங்க, அம்மா நான் எங்கள் வீட்டில் வந்து தனித்தனியாக வச்சுருக்கேன், துளசி தனியாக தொட்டாசுருங்கி தனியாக வச்சுருக்கிறேம்மான்னு நினைக்கிறவங்க ஒன்றா இணைச்சி மட்டும் வைங்க இந்த ரெண்டு செடியை வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன வளம் கிடைக்குது, செல்வ வளம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்வீங்க. இதை வைக்க நல்ல ஒரு பணம் காசு பொருள்றத நீங்களே பார்ப்பீங்க. நம்ம வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். நம்ம வீட்டில் சண்டை சச்சிருக்கும், கணவன் மனைவி கூட ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. இந்த ரெண்டு செடியை ஒன்றா வச்சு பாருங்களேன். உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே சொல்கிறீங்களே, என்னை புரிஞ்சிக்க மாட்டாருமா, என்னை திட்டுறாருமா, ரொம்ப கோபமாக பேச, அதுக்கெல்லாம் என்னால் ரிப்ளை பண்ணவே முடியலம்மா, கோச்சிக்காதீங்க. நான் அதனால தான் அந்த வீடியோக்குள்ளே நடுவில் இந்த விஷயத்தை நான் சொல்கிறது. நான் எனக்கு ரொம்ப ரிப்ளை பண்ண முடியல, பெருசாக பண்ணணும் அதனால் ரிப்ளை பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும் போது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை கூட ரொம்ப குறையும். வீட்டில் குழந்தைங்க சொல் பேச்சு கேட்கலன்னு சொல்கிறீங்கல்ல, அதெல்லாமே குறையும். அதான் எல்லா செல்வங்களையும் நான் அதுக்கு தான் எல்லா செல்வங்களையும் நான் போட்டிருக்கேன். இந்த ரெண்டு செடியை வளர்த்து உங்கள் குடும்பம் வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இருக்கணும்னு நான் வேண்டி விரும்பி இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். வியூவர்ஸ், இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.